இப்படி பூங்குருவின் கூட்டங்களே வாருங்கள். கலைமகள் கையில் பொருளே உன்னை கவனிக்கிறாயோ, விலையிலா மாளிகையோ உன்னை மீட்டும் இரண்டையோ யாரும் சொல்லாதையொத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக அங்கே திறந்து வந்து கழித்துக் கொண்டார். இணைந்து வந்து உள்ளுக்கு சொத்துக்கு மொத்தாக சந்தோஷம். அப்புறம்
Thank you.
போட்டு விசிறு போட்டு வீசுப்பா
ஒரு பசுமாற வந்து பின்புறமும் சரி முன்புறமும் சரி தூங்கட்டும். நீ தூங்க, நீ தூங்கினாதே நாட்டுக்கு நல்லது, எதிர்த்தா நாராவது கெட்டு போருமே. ஆமா, பசுமாடுடைய கோவியத்துல கொண்டு போய் தான் தெளிப்பாங்க, அதாவது மூத்திரம்.
ஒரு பொம்பளையோட மூத்தரத்துக்கு இப்படி மகமே இருக்கு. இன்ன வரைக்கும் யோகலட்சுமி மூத்தரத்தை குடிச்ச மாதிரி உள்ள உட்காந்து மறக்கு மறக்கு குடிச்ச டீ, அது எதனால வருது? மூத்தரத்துலாம் மூதலி பயிலே பசுமாட்டு பால் வந்து வருது. அப்ப பசுமாடு தானே பெரிய விஷயம், காலமாடு பெரிய விஷயமா? என்னமோ காலமாடு காலு வரச்சுன்னா அவங்க குச்சி பயிராங்க. உலகேசம் உள்ள போயிருங்க, ஒழுங்கா பேசு. உனக்கு மரியாதை கொடுக்கட்டேன், உன்னோட டிரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க. வண்டிகளுக்கும் ரேஸ் வண்டிக்கு போகும் ஜல்லிக்கட்டுல யாராவது கை தட்டுங்க, சத்தியமா மாசாணி மங்களுக்கு போயிருவேன். பசு செலவுக்காக பசுமாட்டுக்கு ஆண்டவன் திருவிழாயை பின்னாடி வைத்து விட்டான். ஆஹா, காலமாட்டுக்கு உள்ள போய் செந்தைகளை பறிச்சுட்டேன், போய் சட்டிய வைக்க முடியாது, கூட மண்டபம்ல வேறதில்ல, அதனால பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஆயினம் காலமாடு மேய்கின்ற ஒரு பிஞ்ச காட்டுல ஒரு காலமாட்டை விட்டா ரெண்டு நாளைக்கு பாயி புதுமாடா இருக்கணும். அப்புறம் என இனத்தோட சேர்ந்து மேய்ச்சுக்கிறோம். ஆனா ஆயிரம் காலமாடு வெறி முடிச்சு அக்னி நெச்சத்துல மேய்கிற புஞ்ச காட்டுல உன்னே மாறி புட்ட மாட்டை கொண்டு விட்டா ஆயிரம் பசு காலமாடு மேய நேரத்துல ஒரு பசு ஒரு பசு மாலை கொண்டு போய் விட்டா புண்ணு ஆடுறதுக்கு 7 வருஷம் ஆகும். ஆயிரம் பசுமா ஆயிரம் காலமாட்ட இந்த ஒரு பசுமாடு சமாளிக்குதுன்னா அதுதான் பெரிய விஷயம். அப்படி ரொம்ப பற்று உள்ளவங்களோ தேச பற்று உள்ளவங்களோ என்ன இரியா? ஆனா ஒரு வீட்டுல 10 ஆம்பளை போயிருக்கேன், ஒரே ஒரு ஆளு மிலிட்டரியில வேலை வைக்கணும், பத்து பேரும் போய் வேலைக்கிற வட்டி என்ன சொல்லுவாங்க? மிலிட்டரி வீடு, அதனால என் குடும்பத்துல ஒரு மிலிட்டரியா இருக்கு. நல்ல விஷயம், வரவே இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நீ ஏன் நாகரத்துல இருக்கிறத காட்டி மிலிட்டரிக்கு போனா என்னமா நான் உன்னை பாத்துறியா? நான் போய் சுத்திருக்க இல்ல. என்ன தோசை நீ அதான் சொல்ல முடியும். சரிங்க, ஒரு 1000 காலமாட்டுல கொண்டு போய் ஒரு பசுமாடை விட்டா புண்ணு ஆடுறதுக்கு 7 வருஷம் இல்ல, குறைஞ்சு ஒரு 9-10 வருஷமாவது ஆயிரோட வைங்க. நான் கேட்கிறேன், இந்த 1000 காலமாட சொன்னாச்சு, 1000 பசுமாட நான் சொல்றேன், 1000 பசுமாட்ட ஒரு காலமாட கொண்டு போய் கொடு, 1000 பசுமாடையும் சென்னையாக்கி புடிச்சுனா இந்த காலதான வீரமான காலை விட்டு பாரு. உன் காலை சேர்த்து வரும் சேர்த்து என்ன காலையாவட்டி வண்டியில ஏதோ உங்களை கமிதியில போய் மூந்து வந்தான். காலையாவட்டி காலை கொண்டு இருக்கு
இருந்தானா? இளிச்சாத்திரிக்கு வயசுக்கு வந்தானா? மானம் கட்ட திருக்க உடனே மானம் கட்ட அக்கா மகள் ஆளாடுறேன் அண்டா வந்து போனமே அடுத்த விட்டு பிள்ளைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தாங்க. கொய்யா போல வாங்க முடியும்னு பொடி முத்திரை வச்சானா? வெட்டடி விக்க அவன் சரிக்கு போனாலும் வேலைக்கா பையன் வேடிக்கை போட்டானா? I'm gonna be the one to make you understand.
Thank you.
சொன்னா போய் போ